இடம்பொருள் நேர்கடுக்கு வணக்கம் பாரதி கண்ணம்மா சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலான்னு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தா கூட நான் அதே விஷயத்தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு இதோ அந்த புரோமோவில் காமிச்ச மாதிரி ஒரு வழியாக வந்து கண்ணம்மா கையெழுத்து போட போகிறாங்க போடும்போது சௌந்தரியா வந்து தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்ட்டு அப்புறம் நேற்று நைட்டும் வந்து அதை தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு நைட்டும் அதை தான் சொல்லியாக வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லாஜிக்கலாக அடுத்த ஸ்டெப்பாக இருந்தால் இருக்கணும் இருந்திருக்கணும் முதல் நாள் வந்து பேசிகிட்டு போயிட்டாங்க வெண்பா கையெழுத்து போட்டு ஒரு நாள் ராத்திரி தான் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது சோந்தரியாக வந்துடணும் மிஞ்சி போகிறோம் நடுவில் ஒரு எபிசோட் வரலாம் ஆனால் ரெண்டு எபிசோடு நடுவில் வந்துருச்சு நாளைக்குமே அது நடக்குமா நடக்காதா இல்லை நாளைக்கு கடைசியில் தான் வந்து சௌந்தரியா உள்ளார் நுழைகிற வரைக்கும் கண்ணம்மா வரும் வானத்தை தனியாக அது இன்னைக்கு கொண்டம்மா கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து திறந்து பேசிகிட்டு இருந்தாங்க மைண்ட் வைஸ் கூட கிடையாது இனிமே விடக்கூடாது அவ்வளோ தான் நமக்கு வேறு வழி இல்லை நம்ம தனியாக இருந்துக்க வேண்டியதான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க யாராச்சும் கொண்டு போய் அப்படியே வாமா அப்படியே மெதுவாக வாமா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதே மாதிரி நாளைக்கு வீடு வேறு இல்லை இன்னமும் சத்தமாக கூட பேசலாம் எப்படியும் லட்சுமி எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன் வேற போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றவாங்க ஸோ கண்ணம்மா உட்காந்து வானத்தை பார்த்து வந்து நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்ன செஞ்சோம் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்பிசோ ஒரு முடிஞ்சிடும் முடியும் போது கடைசி நிமிஷத்தில் வந்து சௌந்தரியா உள்ள வராங்கன்னு ஒரு இதை போட்டு தொடர்புமா போட்டு அதுக்கடுத்த நாள் சனிக்கிழமை தான் வந்து அந்த ப்ரோமோல காமிச்சு வச்ச காமிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி ஆனால் இந்த அளவுக்கு ட்ராயிங் ஆகிறது கண்டிப்பாக வந்து டிஆர்பியை அஃபெக்ட் செய்யும் ஏன்னா ஏற்கனவே டிஆர்பியில் நம்பர் ஒன்றில் இருந்த சீரியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோலாம் போட்டும் கூடவே வந்து செகண்ட் பிளேஸுக்கு போன வாரத்துக்கு வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையில் என்ன மாதிரி மாற்றங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க தெலுங்கில் இந்த கதை இந்த சுச்சுவேஷனுக்கு வரதுக்கு ஐநூற்றம்பது எபிசோடு எடுத்துச்சு இங்கே அறுநூத்தம்பது எபிசோடு இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ